ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோவோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக், ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டியில் வந்து ரெண்டு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டியில் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் தான். இது வந்து ஓல்டு மாடல். இதில் ரெண்டு அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் குறுக்கா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பார்க் ப்ளக் வந்து கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலை, சரியான நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா மார்னிங் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும், அப்புறம் ரன்னிங்கில் வந்து பிக்கப் கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் கிராங்க் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ஸ்பார்க் ப்ளக் இந்த கேப் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கேப் அதிகமாக இருந்தால் வண்டி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகாது. ப்ளக்கு கழட்டுறது இந்த மாதிரி தான், ப்ளக் ஹோல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளக் ஸ்பேனர் வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டு ப்ளக்கை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்களே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்பார்க் ப்ளக் டைட் வந்து நார்மல் டைட் வச்சா போதும், ஓவர் டைட் வைக்கக்கூடாது. ஸ்பார்க் ப்ளக் கேப் வந்து இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் கேப் வந்து நம்ம கம்மி பண்ணி போடணும். அப்போ தான் வண்டி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்பார்க் ப்ளக் வந்து பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணி மாட்டணும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணி பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம். பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணுற வண்டியில் வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறம் அதோடய மெயின்டெனன்ஸ், ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டியில் உள்ள மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மட்டும் அப்படின்போது இந்த ஸ்பார்க் ப்ளக் கரெக்டாக மாற்றி கொடுக்கணும். அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக மாற்றிட்டு இருந்தாலே வண்டிக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ப்ளக்கை கரெக்டாக ஃபுல்லாக மாட்டிட்டு இந்த மாதிரி ப்ளக் ஹோல்டை ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இது வந்து BA6 வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுற மெத்தேடு.